அன்பான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 4 துணை பாடம். துணை பாடத்தில் குதிரைகளை பங்கிடுதல் என்னும் தலைப்பில் ஒரு துணை பாடத்தை இங்கு நாம் கற்க இருக்கிறோம். மாணவர்களே, பாடத்திற்கு செல்லலாம். ஓர் ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவருக்கு நிறைய செல்வமும் நிலப்புலன்களும் தோட்டங்களும் இருந்தன. மேலும் ஆடு மாடுகளும் குதிரைகளும் கணக்கற்று இருந்தன. அந்த பணக்காரருக்கு 3 மைந்தர்கள் இருந்தனர். அவருக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது. ஆடு மாடுலாம் எண்ணிக்கையும் இல்லாமல் எண்ணவே முடியாத அளவுக்கு நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். மூவரும் குணங்களில் மாறுபட்டு இருந்ததால் அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை. அந்த செல்வந்தருக்கு இருந்த 3 பிள்ளைகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. மூவரும் அடிக்கடி சண்டையிட்டு கொண்டே இருந்தனர். ஒற்றுமை இல்லை என்றதுனால 3 பேருக்குமே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது. மாணவர்களே, அவர் தந்தை எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும்னு அவங்களுடைய தந்தையார் எவ்வளோ சொல்லியும் அந்த 3 பிள்ளைகளும் கேட்கவில்லை. இது அந்த பணக்காரருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. தன்னுடைய பிள்ளைகளுக்கிட்ட ஒற்றுமை இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த பணக்காரர். தனது மைந்தர்கள் மூவரும் ஒற்றுமையாக இல்லாமல் அடிக்கடி சண்டையிட்டு கொள்கிறார்களே என்று வருந்தினர், வருத்தப்படுறார். ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆவறது அப்படின்னு வருத்தப்படுறார். ஒரு நாள் அந்த பணக்காரர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிடு. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அவர் நோய் குணமாகவில்லை. இனி தான் பிழைக்க மாட்டோம் என்பதை உணர்ந்த அவர் தமக்கு பிறகு சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் தனது மைந்தர்களுக்கிடையே சண்டை ஏற்படக்கூடும் என கருதினார். ஏன்னா ஒற்றுமை இல்லை இல்லையா, ஒற்றுமையாக இருந்தால் விட்டு கொடுத்து போவாங்க. ஒற்றுமை இல்லைன்றதுனால இப்போது இந்த சொத்துக்களை பங்கிடுவதில் சண்டை வரும் அப்படின்னு அவர் நினைச்சார். அதனால் தனது நண்பர் ஒருவரை வரவழைத்து ஒரு உயில் எழுதி வைத்தார். அவரே சொத்துக்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உயிலை எழுதி வைத்து விட்டார். அதன் பிறகு அவர் நீண்ட நாள் உயிர் வாழவில்லை. உயில் எழுதினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார். அந்த நோயிலேயே விழுந்து ரொம்ப நாள் இல்லாமல் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததும் அந்த நண்பர் அவர் இறப்பதற்கு முன் எழுதி வைத்து விட்டு சென்ற உயிலை மைந்தர்களுக்கு படித்து காட்டினார். அந்த செல்வந்தர் இறந்த உடனேயே அந்த நண்பர் கொண்டு வந்து அந்த உயிலை அவங்களுடைய 3 பிள்ளைகளுக்கும் படித்து காமிக்கிறாங்க. இது உங்கள் அப்பா எழுதி வைத்து விட்டு போன உயில், இதன்படி தான் நீங்கள் சொத்துக்களை பங்கிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு. என்னுடைய சொத்து முழுவதும் நானாக உழைத்து சேர்த்தது. எனவே என் விருப்பப்படி என்னிடம் அன்பாக இருந்த என் மூத்த மகனுக்கு என் சொத்தில் சரி பாதியையும், சொல் பேச்சை கேட்ட அவளுடைய முதல் பிள்ளைக்கு சொத்தில் சரி பாதியையும், சில சமயங்களில் நான் சொல்படி தான் சொல்லியபடி நடக்காததால் எனது 2வது மகனுக்கு என் சொத்தில் 1/3 பங்கையும், முதல் மகனுக்கு சொத்தில் சரி பாதியையும், 2வது மகனுக்கு சொத்தை 3 பிரித்தா அதில் கிடைக்கின்ற 1 பகுதியையும், என் பேச்சை கேட்காமல் செலவாளியாக திரியும் என் கடைசி மகனுக்கு என் சொத்தில் 1/9 பங்கையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொத்தை பிரித்தா பாதியாக பிரிக்கும்போது எவ்வளோ வருதோ அவ்வளோவை மூத்த மகனுக்கும், 3 பிரிக்கும்போது அதில் 1 பங்கு எவ்வளவோ அதை 2வது மகனுக்கும், 9 பிரிக்கும்போது அதில் 1 பகுதியை 3வது மகனுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயிலை எழுதி வைத்துவிட்டு அந்த பணக்காரர் இறந்து விட்டார். மாணவர்களே, இவ்வாறு அவர் இருப்பதற்கு முன்னரே எழுதி வைத்து விட்டு போய்விட்டதால் மைந்தர்கள் மூவரும் அதன்படியே நடக்க வேண்டியதாகிவிட்டது. உயில் எழுதிட்டதாலே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன இருக்கோ அதன்படி தான் செஞ்சாக வேண்டும். ஊர் பெரியவர்களின் முன்னிலையில் உயிலில் கூறியவாறு சொத்துக்கள் முழுவதையும் பங்கிட்டு கொண்டனர். சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டாங்க. எந்த மாதிரி, எப்படி? அவங்க தந்தையார் எழுதி வைத்து விட்டு போன உயிலின்படியே. இறுதியாக குதிரைகளை பங்கிட்டு கொள்ளும்போது ஆண் அம்மூவருக்கும் சண்டை எழுந்தது. குதிரையை பங்கிட்டு கொள்ளும் போது தான்
மூவருக்கும் ஒற்றுமை இல்லாமல் சண்டை எழுந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்க முடியாத எண்ணிக்கையில் குதிரை இருக்குது, வகுபடாத எண்ணான 17. மொத்தம் 17 குதிரைகள் இருந்தன. உயிலில் குறிப்பிட்டபடி இவைகளை எவ்வாறு பங்கிட முடியும்? அங்கு கூடியிருந்தவர்களுக்கு எப்படி தீர்த்து வைப்பது என்று தெரியவில்லை. எப்படி பங்கிட்டாலும் பங்கிட முடியல. ஊர் பெரியவங்களுக்கு இதில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போதுதான் பீர்பாலை பற்றிய நினைவு வந்தது. பீர்பால் இந்த வழக்கை நல்ல முறையில் தீர்த்து வைப்பார் என்று மைந்தர்கள் முடிவு செய்தனர். ஆமாம், பீர்பால் வந்தால் இந்த வழக்கு சரியாயிடும், தீர்த்து வைத்துருவார்னு அவங்களுடைய மைந்தர்கள் முடிவு செய்து மைந்தர்கள் பீர்பாலிடம் சென்றனர். பீர்பால்கிட்ட போயிட்டு அந்த வழக்கை சொல்கிறாங்க. வழக்கு முழுவதையும் கேட்ட பீர்பால், நாளைய தினம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வழக்கை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறி மூவரையும் அனுப்பி வைத்தார். நாளைக்கு நான் வரேன் வீட்டுக்கு, அங்கே வந்து உங்களுடைய வழக்கை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த வழக்கு முழுவதையும் கேட்டுட்டு கூறி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு அந்த மூன்று மைந்தர்களையும் பீர்பால். மறுநாள் காலை பீர்பால் ஒரு குதிரை மேல் ஏறி அவர்கள் வீட்டுக்கு சென்றார். மறுநாள் என்ன பண்ணுறார் பீர்பால்? குதிரை ஒன்றில் போயிட்டுருக்கார், போயிறார் அவங்க வீட்டுக்கு. மைந்தர்கள் அவரை வரவேற்றனர். வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க. பீர்பால் நேரே குதிரை ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய குதிரையும் அந்த குதிரைகளுடன் நிறுத்தினார். குதிரையில் தானே வீட்டிலேருந்து வந்தாங்க பீர்பால், என்ன பண்ணுறாங்க நேராக குதிரைகள் கட்டி வச்சுருக்க அந்த லாயத்திற்கு சென்று தன்னுடைய குதிரையையும் அந்த 17 குதிரைகள் கூடவே போய் கட்டி வச்சிட்டார். பிறகு என்ன பண்ணுறார், பிள்ளைகளை நோக்கி மைந்தர்களை நோக்கி, என்னுடைய குதிரையையும் உங்கள் குதிரையுடன் சேர்த்துள்ளேன். ஏற்கனவே 17 குதிரை இருந்தது, இப்போ என்னுடைய குதிரையும் சேர்த்து அளவு 18 குதிரைகள் இருக்குது. இப்பொழுது மொத்தம் 18 குதிரைகள் உள்ளன. இதில் பாதியான 9 குதிரையை மூத்த மகனான நீ எடுத்துக்கொள் என்றார். 17 இருந்தால் தானே பங்கிட முடியல. சரி, நான் இப்போ 18 குதிரையை வைத்திருக்கிறேன், அதில் பாதியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு மூத்த மகன்கிட்ட சொல்கிறார். மூத்த மகன் 9 குதிரைகளை அவிழ்த்து கொண்டு சென்றான். அவன் என்ன பண்ணிட்டான், 9 குதிரை, 18 பாதி 9, அந்த 9 குதிரைகளை அவிழ்த்துக்கிட்டு அவன் போயிட்டான். இரண்டாவது மகனை நோக்கி, உயிலின்படி உனக்கு மொத்தத்தில் 1/3 பாகம்தானே, அப்படியானால் உன் பங்கிற்கு 6 குதிரைகளை எடுத்துக்கொள் என்றார் பீர்பால். அது 18 3 வகுத்தா 3/18, ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு 6 குதிரை வர வேண்டும், அதில் ஒரு பகுதி 6, 3/3 அப்போ 6 குதிரைகளை நீ எடுத்துக்கோ அப்படின்னு இரண்டாவது மகனை நோக்கி சொல்கிறார் பீர்பால். மூத்த மகன் 9 குதிரைகளை எடுத்துகிட்டு போயிட்டான், இளைய மகன் 6 குதிரைகளை எடுத்துகிட்டு போயிட்டான். ஆக மொத்தம் 15 குதிரைகள் போயிடுச்சு. மீதி இருக்கிறது 3 குதிரை. மீதி 3 குதிரைகளே இருந்தன. மூன்றாவது மகனை பார்த்து, உனக்கு மொத்தத்தில் 1/9 பாகம்தானே கிடைக்க வேண்டும், இப்போ 1/9 பாகம்னா 18 2 வகுத்தா 18 9 வகுத்தால் 2 குதிரைகள் வரும் மூத்த மகனுக்கு, சரிங்களா. மூன்றாவது மகனை பார்த்து, உனக்கு மொத்தத்தில் 1/9 பாகம்தானே கிடைக்க வேண்டும், அப்படியானால் உன் பங்கிற்கு 2 குதிரைகள் வர வேண்டும், அவற்றை நீ எடுத்துக்கொள், மீதி உள்ள என் குதிரையை நான் எடுத்துச் செல்கிறேன் என்று மூவருக்கும் மனம் வருத்தம் ஏற்படாமல் தீர்த்து வைத்தார் பீர்பால். பீர்பாலின் அறிவுத்திறத்தை அனைவரும் வியந்தனர். மாணவர்களே, ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை நுணுக்கமாக நாம் யோசித்து செயல்பட வேண்டும். அதை பற்றி தான் இந்த துணைப்பாடம் நமக்கு எடுத்துரைக்கிறது, சரிங்களா. பாடத்தை திரும்ப படித்து பாருங்கள். பீர்பால் குதிரைகளை பங்கிட்ட முறையை விளக்குக அப்படின்ற கேள்விக்கு பதில் எழுதுங்க. நன்றி. அடுத்த பாட வேளையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.